ஒரு வேடிக்கை. ஐயா கலைஞர் அவர்கள் வந்து ராமர் கோயில் வரும்போது, ராமர் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் பாலம் கட்டும்போது, அப்போ ராம் இந்துக்கண்ணா ஒரு இந்துக்கண்ணா திருடர்கள் என்று பொருள் அப்படின்னு சொல்லிட்டார். அந்தப்போ ஐயா கருணாநிதியுடைய நாக்கா இருக்கிறதுக்கு பரிசுன்னு அறிவித்தவங்க தான் இந்த வட இந்திய சாமியார்கள். அது மாதிரி இது ஒரு வேடிக்கை. அவர் சொல்கிற கருத்தை நீங்கள் கருத்தாக தான் எதிர்கொள்ளணும். அவர் கழுத்தை அறுத்துக்கிட்டு வந்தால் இதெல்லாம் இது எப்படிப்பட்ட பேச்சு? இதெல்லாம் ஒரு சாமியார் என்ன இதெல்லாம் பேசுறது? நீ என்ன சாமியார் அப்போ? தலையை வெட்டிட்டு வாங்குறது நீ ரவுடி, நீ பொறுக்கி, நீ எப்படி சாமியார் ஆக முடியும்? அவர் சொல்ற கருத்து பிடிக்கல, அது கருத்தா எதிர்கொள்ள அப்படி சொல்லக்கூடாது. முத சனாதனம்னா என்னன்னு விளக்கி பேச யாராவது இங்க இருக்காங்களா? சனாதனம்னா விளக்கி, மானுட பிறப்பில் உயர்வு தாழ்வு பார்க்கறது எப்படி ஒரு தர்மமாங்க? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வெற்றான்னு என்னுடைய வேதம் கற்பிக்குது. அந்த வழியில் நின்று பார்க்கும்போது நான் எல்லா உயிர்களும் எனக்கு சமம் தான். அதில் கருப்பாக இருக்கிறவன் தாழ்ந்தவன், சிவப்பாக இருக்கிறவன் உயர்ந்தவன், குள்ளமாக இருக்கிறவன் தாழ்ந்தவன், உயரமாக இருக்க உயர்ந்தவன், இதெல்லாம் என்னது? எந்த நூற்றாண்டில் வாழ்றீங்க நீங்கள்? அண்ணாமலை நீங்கள் பயந்துட்டு தான் சொல்கிறேன், இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பயந்துட்டார் என் பரம்பரைக்கே கிடையாது. இங்கே அஞ்சு விதம் அடிமணி வந்து எங்கள் இன பரம்பரைக்கே கிடையாது. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தலைவர் எங்களுக்கு கற்பிச்சுட்டார். பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனின் எதிரி. அதனால் எனக்கு அது பயமே கிடையாது. பயப்படுற ஆள் மாதிரியா தெரியுது என்னென்ன? அவர் சொல்லுவாரு பயந்துட்டாரு அப்படின்ட்டு. இந்த வழக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் 13 ஆண்டுகளாக பார்த்துருக்கேன். எத்தனை முறை சிறைக்கு போயிட்டு வந்திருக்கேன். தம்பி அண்ணாமலை என்னைக்காவது சிறைக்கு போயிருக்காரா? ஒரு வழக்கு அவர் மேலே இருக்கா? 128 வழக்கு இருக்கு என் மேலே. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் மேலே 128 வழக்கு. எனக்கு சீனியர், எனக்கு மூத்தவர் எங்கள் அண்ணன் நக்கீரன் கோபால். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களை என்ன அளவுக்கு வழக்கு வச்சிருக்கிற ஒரு ஆளை சொல்லுங்க. ஆனால் இந்த கேஸுக்கு தான் நீங்கள் பயந்ததா? எந்த கேஸ்? இந்த கேஸ் இன்னைக்கு போட்டதா? எதையாவது பேசிட்டு அழகக்கூடாது. இந்த கேஸ் இப்ப போட்டதா? அது எதுக்கு பயப்பட போறேன்? அவர் சொல்ற, அவர் சொல்வாரு, அவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. அவர் பயப்படுறாரா, நான் பயப்படுறானா? நீ நீங்க பயப்படுறீங்க, நான் பயப்படுறேன். நீ திமுகவின் சொத்து பட்டியல வெளியிட்டீங்கல, ஊழல் பட்டியல வெளியிட்டீங்கல, வெளியிட்டீங்கள. அதிமுகவின் ஊழல் பட்டியலும் சொத்து பட்டியலும் ஏன் வெளியில? அப்ப நீங்க பயப்படுறீங்களா? அதிமுக பயப்படுறீங்க, கூட்டணி விட்டு கழட்டி விட்டா என்ன பண்றது? பயப்படுறீங்க நீங்க, பயப்படுறீங்க நான் பயப்படுறேன். கொலை வழக்கு எப்படி பாக்கீங்களா? நான்கு பேர் வந்து மதுபோதிலிருந்து தொடர்ந்து. அதுதான் அவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்புறமா தான் என் தம்பி சொல்லிதான் தெரியும். வேலைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க அவங்க, ஏற்கனவே குற்றவாளிகள் பல கொலை வழக்குல இருந்து தலை அந்த புரிதவங்களுக்கு தண்டனை விட்டு வெளியில வந்து இங்க தலைமறைவாகி அந்த அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது அவங்க நடவடிக்கை பிடிக்காம அங்க வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. அப்போ இங்கே திருப்பி போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணியை போட்டு நிறைந்த போதையில் தான் வெட்டியிருக்காங்க. அது இப்போ சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சலுங்கிறான். இந்த மாதிரி செயல்களை வந்து நடத்துறதுக்கு சமூகம் குற்றவாளி. இப்போ நான் வந்து நான் குற்றவாளி, மதுவ திறந்து வச்சிருக்கேன், நான் யார் வெட்டுறது சரி, கையை தனியாக வெட்டி காலை தனியாக வெட்டி, அப்போ அந்த குரூர எண்ணம் இருக்குல்ல, ஒரு கொடுமையான சிந்தனை போக்கு இருக்குல்ல அந்த, அது எப்படி அதை எப்படி பார்க்கறது? அதுக்கு மதுதான காரணம். மது ரீதியா நடக்கிற எல்லா கொலைகளுக்கும் மதுவை திறந்து வச்சிருக்க சிஎம் தான் பொறுப்புன்னு சொல்றீங்க. அவன் வேற நீங்க எப்படி சொல்லுவீங்க? இப்ப ரூசோ வந்து நீ ஏன் குற்றவாளியை பிடிச்சு தூக்கல தொங்க விடுற? அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தூக்கல போடுன்றான். இப்ப 6 வயசு பிள்ளை கற்பழிச்சிடறான், 60 வயசு அம்மா கழுத்தறுத்து போட்டு நகையை திருட்டு ஓடிடுறான், வன்புணர்வு செஞ்சிடறான், போற இடத்துல கொலையை பண்ணி போறான்னு நிறைந்த மது போதையில அது நிதானமற்ற நிலையில செஞ்சுடுறான். இப்ப அதுக்கு காரணம் யாரு? கிரியாவுக்கு யாரு? மூலம் யாரு? அப்புறம் நீங்களே என்ன சொல்றீங்க? செயலை குற்ற செயலை செய்யறவனோ குற்றம் செய்ய தூண்டுறவன் தான் குற்றவாளிங்கிறீங்க. அப்ப யார் குற்றவாளி? அதுதானே நீங்க பார்க்கணும். இந்த நாட்டில் இங்க பாருங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைகள், என் தம்பி மயம் வந்து படிக்கிற அவன் விடுதலை தங்கி படிக்கிறான், அவனோட படிக்கிற பிள்ளைகள் கஞ்சா அடிச்சிட்டாங்க கல்லூரியில் படிக்கிறது. அப்ப எப்படி கஞ்சா வந்து கல்லூரி வளாகத்தில் கிடைக்குதே? அதை தடுக்க முடியல, ஆனால் காவல்துறை கைது பண்ணி கொண்டு காவல் நிலையத்தில் வச்சுக்கிறது. கஞ்சா விற்காம தடுக்க முடியல அவனால கல்லூரி வளாகத்துல.